இன்றைய செய்திகள். 11 வயதுடைய பெற்ற மகளை கொன்ற செண்பகவள்ளி மீது நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு. ஜொஹூர் மாநிலத்தின் யாங்பெங் பகுதியில் தனது 11 வயது நிரம்பிய சொந்த மகளை கொன்ற சம்பவத்தில் கொலை செய்த தாயார் மீது பத்து பஹாட் மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டது. இந்நிலையில் 34 வயதுடைய செண்பகவள்ளியிடமிருந்து எந்த ஒரு பதிவும் பெறப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டது. கழுத்து நெரிக்கப்பட்டும் நெற்றியில் காய தழும்புகளுடன் கொலை செய்யப்பட்ட சிறுமியின் உடலில் இருந்ததாக முதல் கட்டமாக தெரிய வந்தது. இதனால் அந்த சிறுமியின் தாயார் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. செண்பகவள்ளி மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை விதிக்கப்படலாம். தினசரி COVID-19 தொற்று எண்ணிக்கை தொடர்ந்து உயர்வு. நாட்டில் இன்று 5685 COVID-19 தொற்று எண்ணிக்கை பதிவு செய்யப்பட்டது. நாட்டில் தினசரி COVID-19 தொற்று சம்பவங்கள் 5000 கடந்து வருவது நாட்டு மக்களிடையே அச்சத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இன்று COVID-19 தொற்று காரணமாக 5685 தொற்று எண்ணிக்கை சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டதாக COVIDNOW அகப்பக்கம் தெரிவித்தது. இந்நிலையில் நாட்டில் தற்போது வரை 45,000 மேற்பட்டோர் COVID-19 தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வருவதாக அந்த அகப்பக்கம் மேலும் தெரிவித்தது. தொற்று அதிகரித்து வருவதால் மக்கள் கலக்கமடைந்துள்ளனர். காவிரி தொடர்பான சர்ச்சை கருத்து. அம்னோ தேசிய துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ முகமது ஹாசனிடம் காவல்துறை வாக்குமூலம். காவிரி தொடர்பான சர்ச்சை கருத்தினை வெளியிட்டதற்காக முன்னாள் நெகிரி சம்பிலான் மாநில மந்திரி பசாரும் அம்னோவின் நடப்பு தேசிய துணைத் தலைவருமான டத்தோஸ்ரீ முகமது ஹாசனிடமிருந்து காவல்துறை வாக்குமூலம் பெற்றது. இந்த தகவலை பிரிக்ஃபீல்ஸ் மாவட்ட காவல்துறை தலைவர் தெரிவித்தார். மேலும் இது தொடர்பான விசாரணை அறிக்கையானது விரைவில் சட்டத்துறையிடம் சமர்ப்பிக்கப்படும் என அவர் மேலும் சொன்னார். இந்து பெருமக்களின் உணர்வுகளை அவமதித்ததால் டத்தோஸ்ரீ முகமது ஹாசனுக்கு எதிராக காவல்துறையில் அண்மையில் புகார் செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அமைச்சர்களின் சம்பள தொகையை பிடித்தம் செய்வதில் அரசாங்கத்திற்கு தற்போது எண்ணம் கொண்டிருக்கவில்லை. டத்தோஸ்ரீ முஸ்தபா முகமது தகவல். அரசாங்கத்தின் சிக்கன நடவடிக்கைகளில் ஒன்றான அமைச்சர்களின் சம்பளத்திலிருந்து பிடித்தம் செய்வது தொடர்பாக அரசாங்கம் தற்போதைக்கு எண்ணம் கொண்டிருக்கவில்லை என பொருளாதார பிரிவிற்கான பிரதமர் துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ முஸ்தபா முகமது கூறினார். அரசாங்கம் 30 மேம்பாட்டு திட்டங்களை மட்டுமே ஒத்திவைத்துள்ளது. இவையாவும் முக்கியத்துவம் கொண்ட திட்டங்களாக தற்போதைக்கு இல்லை என அமைச்சர் மேலும் சொன்னார். மீண்டும் வேகமெடுக்கும் COVID-19 பெருந்தொற்று எண்ணிக்கை. ஜப்பான் டோக்கியோவில் 30,000 கடந்தது. ஜப்பான் நாட்டின் தலைநகரமான டோக்கியோவில் இன்று COVID-19 தொற்று எண்ணிக்கையானது 30,000 தாண்டியது. இன்று டோக்கியோவில் 31,878 தொற்று சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ள வேளையில் ஜப்பானில் 7 கட்ட COVID-19 தொற்று அலை நிகழ்வதாகவும் ஜப்பான் நாட்டின் சுகாதார அமைச்சரகம் தெரிவித்தது. பிப்ரவரி மாதத்திற்கு பிறகு இந்த COVID-19 தொற்று எண்ணிக்கையானது 30,000 கடந்துள்ளது. சுகாதார நிலையையும் மற்றும் நடமாட்ட கட்டுப்பாடுகளையும் மீண்டும் விதிக்கும் சாத்தியத்தை அந்நாட்டின் சுகாதார அமைச்சரகம் மறுக்கவில்லை. இருந்தும் தற்போது நடமாட்ட கட்டுப்பாட்டை கொண்டு வரும் எண்ணம் ஜப்பான் அரசாங்கத்திற்கு இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசம் டிவி மலேசியா யூடியூப் சேனல் உங்கள் ஆதரவை தெரிவிக்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மக்களின் தேர்வு தேசம் டிவி மலேசியா.